ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து சந்திராயன் 3-ஐ பற்றி ஒரு சின்னதாக வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய இந்த சந்திராயன் திட்டத்துடைய தலைவர் யார் அப்படின்னா இவர் தான் சிவன். ஸோ இந்த பர்சன் தான் வந்து சிவன். ஸோ இவர் வந்து மொத்தம் இதுக்கு செலவாக போகிறது மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 615 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார். ஸோ இதனுடைய இஸ்ரோவின் தலைவர் வந்து சிவன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு வந்து மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சந்திராயன் 2 ஏன் வந்து அந்த லேண்டர் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லேண்டர் வேகம் குறையாமல் அதே வேகமாக நின்று நிலவில் மோதியது, இதனால் இதனை வெற்றிகரமாக தரையிறங்க முடியாமல் போனது. ஸோ அதனுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாகாததால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சரியான முறையில் நிலாவில் வந்து இறங்க முடியல அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆர்பிட்டர் மட்டும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 7 வருஷத்துக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்திராயன் 3-ஐ பற்றி வேறு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சந்திராயன் 3-ஐ பொறுத்த வரையில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இப்போ சந்திராயன் 2-க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஸோ அதுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மொத்தம் ஒரு 965 கோடி வந்து செலவாச்சு சந்திராயன் 2 வந்து அனுப்புறதுக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 615 கோடி தான் செலவாகும். ஸோ சந்திராயன் 2-ஐ விட சந்திராயன் 3-க்கு வந்து செலவு கம்மினும் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவும் வந்து தெற்கு பகுதியை தான் வந்து என்ன பண்ண போதான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்ப போகிறாங்களாமா. ஸோ தெற்கு பகுதியை ஆராய்வதே இலக்காக கொண்டு இதை அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து சந்திராயன் 2-ஐ காட்டிலும் சந்திராயன் 3 வந்து அதனுடைய செலவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் ஆகுது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து இஸ்ரோவில் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பணியால் வந்து சந்திராயன் 3 வந்து எந்த ஒரு விதத்துலேயும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இவங்களுடைய நெக்ஸ்ட்டு வேறு என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, மனிதனை வந்து விண்ணுக்கு அனுப்புகிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, கங்கையான் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வேகமாக நடந்துகிட்டே வருதாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக வந்து ஒரு 4 மெம்பர்ஸை வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களாமா. அவங்கள வந்து என்ன பண்ண போகிறாங்களா அப்படின்னா ஜனவரி 3rd வீக்கில் வந்து விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக வந்து ரஷ்யாவுக்கு வந்து பயிற்சிக்கு அனுப்ப போகிறாங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லை, ஆர்பிட்டர் இல்லாமல் சாஃப்ட் லேண்டிங் முயற்சியில் 2020 இறுதியிலோ இல்லை 2021 தொடக்கத்திலோ, ஸோ இந்த வருஷம் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லே வந்து தொடக்கத்திலே திட்டமிட்டப்படுது. ஸோ இதை வந்து லேண்டிங் வந்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் எண்டுலேயோ இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயோ பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி அருகே குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளம் அமைக்கும் திட்டம் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான நிலம் பணிகள் நடந்து வருகிறது. ஸோ 2020ஆம் ஆண்டு சந்திராயன் 3 மற்றும் கங்கையான் திட்டத்திற்கான ஆண்டாக அமையும் என நம்புகிறார்கள். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த நியூஸில் கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ.